ஹாய் மக்களே, மகாகந்த சஷ்டி விரதமானது யாரெல்லாம் இருக்கலாம், இருந்தால் என்ன பலன் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற வீடியோ தான் இதை நான் போட்டிருக்கேன். மகாகந்த சஷ்டி விரதமானது வந்து நம்ம 6 நாள் வந்து அது நடக்கும். அந்த 5 நாளும் இருக்க முடியாதவங்க வந்து 6வது நாள் வந்து நம்ம அந்த விரதத்தை வந்து இருக்கலாம். ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வர நம்ம எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், இல்லைன்னா வெறும் பாலும் பழமும் மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம். ஸோ இந்த விரதம் இருக்கும்போது சுத்தமாக இருக்கணும், காலையிலேயும் குளிக்கணும், சாயந்தரமும் குளிக்கணும். கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது அந்த கந்த சஷ்டி கவசமாக வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக சொல்லணும். முருகரோட பேரை நம்ம நிறையா வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அடிக்கடி முருகரை மட்டுமே நினச்சி முருகருக்காகவே நம்ம டெடிக்கேட்டடாக அந்த விரதம் இருக்கும்போது என்ன பலன்லாம் அப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இந்த விரதம் இருக்கலாம். இப்போ கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாள் தள்ளிகிட்டே போயிருக்கு அப்படின்னா அவங்களுமே இந்த விரதம் இருக்கலாம். நானுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் அந்த மகாகந்த சஷ்டி விரதமானது இருந்திருக்கேன். 6 டேஸ் வந்து நான் இருந்தேன். 6 டேஸுமே வந்து நான் எதுவுமே சாப்பிடாமல் இந்த ஃபுல் ஃபாஸ்டிங்காகவே நான் இதை இருந்தேன். 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அதை வந்து லைவாக போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்னா, நான் வந்து டிவியில் பார்த்தேன். சாயந்தரம் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு நெய் விளக்கு முடிஞ்சால் நம்ம வீட்டிலே போட்டுட்டு கடவுளுக்கு வந்து நம்ம நெய் தீபம் போட்டுட்டு நம்ம வந்து சுவாமிக்கு பூ போட்டுட்டு அன்றைக்கி தீபம் காமிச்சிட்டு முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் பால் எதுவாவது பண்ணி வைக்கலாம். முடியலன்னா ஒரு பாலாவது நம்ம நெய்வேத்தியம் வச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வந்து அந்த பாலையே நம்ம வந்து ஃபுட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்மளோட விரதத்தை வந்து அன்றைக்கே முடிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம 7வது நாள் திருக்கல்யாணம் நடக்கும். முடிஞ்சளவு பக்கத்தில் உள்ள கோவிலில் வந்து நடக்கும். காலையிலையோ சாயந்தரமோ அது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம். இப்போ ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் திருக்கல்யாணம் இப்போ என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி கோவில்லையே சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அன்றைக்கி ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு வீட்டில் வந்து நம்ம ஒரு பால் லைட்டாக எடுத்துக்கணும். இன்னொன்று ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்து முடித்ததுக்கப்புறமா ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா 6 நாளும் நம்ம வந்து வயிறு வந்து பட்டினி போட்டிருக்கனால நம்ம ஹெவியாக எடுத்துக்கிட்டோம்னா அது வயிற்றுக்கே ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ லைட்டாக முடிஞ்சளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபுட்ஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து எனக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரே சாட்சி த்ரூ தான். ஸோ 6 நாள் நான் வந்து இந்த ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆக்சுவலி சொல்லணுன்னா நான் எனக்கு நிறைய கந்த சஷ்டி விரதம் இருக்கிறன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய தடைகள் வரும், நிறைய கஷ்டம் வரும். எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும் போது டெடிக்கேட்டடாக நம்ம அதை முருகருக்காகவே நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும்ன்றது நானே ஒரு சாட்சி. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து இது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது இந்த மகாகந்த சஷ்டி விரதம். நான் இருந்து எனக்கு அது கிடைச்ச பலன். ஸோ அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலி இது இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பட் நம்மளால் முடியுமா, ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக சாப்பிட முடியாது. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் இருக்கிறது கஷ்டம்தான். ஸோ இடையில பாலோ பழமோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சளவு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான இது தான். ஸோ இந்த மாதிரி இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு அது கஷ்டமாக என்ன சொல்கிறது, அது கஷ்டமாக இருக்கும். வெளியேருந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். 6 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது முதல் நாள் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். சில ஹெட்ஏக்ஸ் வரும். சில பேருக்கு ஒரு ஒருத்தரோட ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்து, அவங்களோட பாடி இதை பொறுத்து இருக்கும். பட் நமக்கு வந்து மன உறுதியோட ஃபுல்லாக நான் என்னால் முடியும்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இருந்தேன், எனக்கு நல்லதே நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வாட்டி நானுமே 5 நாள் இருக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து மகாகந்த சஷ்டி அன்னைக்கு நான் வந்து ஃபுல் என்னோடய விரதத்தை நான் இருக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.